ஸோ நார்மலாக ஸ்காட்லாந்தில் அதாவது ஸ்காட்சை விஸ்கி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு 3 இயர்ஸ் வந்து அதை வந்து ஏஜ் பண்ணால் தான் அதை விஸ்கின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு டென்ஷன் கண்டிஷன்ஸ் வச்சு தான் ஸ்காட்லாந்தில் அந்த ஸ்காட்ச் தயாரிக்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ டென்ஷன் கண்டிஷன்ஸ், ஒரு ஏஜிங்கே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எப்போ தயாரிக்கிறாங்களோ அப்போவே பாட்டில் பண்ணி கலர் ஆட் பண்ணி செல் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு ஸ்காட்ச் விஸ்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ என்கிட்ட கையில் இருக்கிறது வந்து கிளென் ஃபிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மால்ட் விஸ்கி, ஒரு ஸ்பெஷல் விஸ்கின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 12 இயர்ஸ் ஓல்டு. 12 இயர்ஸ் ஓல்டுன்னா என்ன அப்படின்னா, இந்த விஸ்கி வந்து மினிமம் அதாவது ஒரு 12 இயர்ஸ் ஏஜ் பண்ணால் தான் இதை 12 இயர்ஸ் சொல்லி பாட்டில் போட முடியும். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்காட்லாந்தில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஸ்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்ணை மூட்டு நம்பலாம் இந்த விஸ்கி வந்து மினிமம் 12 வருஷம் வந்து ஏஜ் பண்ண ஒரு விஸ்கி.